ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்லைண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. இல்லை அதில் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்குது, அதை எடுத்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். அது என்னென்னா, அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா, சிவா சொல்லுவார் இல்லையா, சார் நீங்கள் ஏதோ பெரிய வேலையாக போகிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், அப்போ பின்னாடி நான் வருவேன். நீங்கள் எந்த கேள்வி கேட்பீங்க தெரியும், சட்டம் என் கையில், சதீஷன் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்போவுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடித்தார்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம், ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் அடிச்சிருப்பார். இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டரை வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து, அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணன்னா வேறு லெவலில் வந்து சதீஷன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் ரெண்டு போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன், எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. இல்லைண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது, தேவையில்லாத. இது என்னன்னா உண்மையாக சொல்கிறேன், குக்கித் கோமாளி ஓகே, இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது, இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது, ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்கள், தெரியும் எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை, எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும். அதனால் நான் வேணாம், அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து, யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக. ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. வணக்கம். சட்டம் என் கையில் அவருடைய ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவரை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு சின்ன யூகோ, அதனால் வர கண்டென்ட்டு தான் எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து கதை ஓட்டம் வந்து தடைப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சதீஷு வந்து அவர் கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டிருக்காரு. அதே போல் வசனம், டைரக்டர், இயக்கம், தயாரிப்பாளர்களுமே, புது தயாரிப்பாளர்களுமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும். ஏன்னா பொதுவாக வந்து ஹீரோக்கள், நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் எங்கள் தியேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் கூடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தியேட்டர்களுக்கு வந்து வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள், நிறைய புது இயக்குநர்கள், புது கலைஞர்கள், புது நடிகர்கள் உள்ளே வர முடியும். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டம் என் கையில் படத்துக்கு இருக்குது. அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் முன்னவர்கள் தலைப்பையோ, முன்னவர்கள் பாதையோ, பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே, அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். நிச்சயமாக அந்த கதைக்கு தகுந்த தலைப்பு தான் தேர்வு பண்ணியிருக்காங்க, அது பெருமையான ஒரு விஷயந்தான். சோசியல் மீடியாவில் வரதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பொதுக்குழு, நிர்வாகக்குழுவை சேர்ந்து கூட்டி முடிவெடுத்து தான் செய்கிறாரு. வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகம்ங்கிறதுனால வேண்டி அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், அவ்வளோதானே தவிர எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி தனிச்சையாக அப்படிலாம் இயங்குகிற ஆள் அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும். யாரெல்லாம் வந்து பழமாக இருக்காங்களோ, அது திரையாக இருக்கட்டும், தரையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சுன்னா தவறான தாட்டு. ஆரம்பித்தார்
எனக்கு என்னென்னா இது நீங்கள் அரசியல் இன்ட்ரியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க படத்தோடைய போர்ஷன், அதனால அப்படி அதை பற்றி நம்ம பேசுவோம். மையம்ங்கிறது அப்படின்னு நின்றுட்டு அசையாமல் இருக்கிறதில்ல, சூழலுக்கு தகுந்தவாறு பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பது தான் மையம். அதை மூலம் புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு சாய மாட்டேங்கிறது இல்லை, மக்கள் நலன் கருதி யார் தன்னுடைய பயணத்தை நடுநிலைமையாக ஒரு முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு இப்படி தான் மையம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும். சதீஷ் எப்போவுமே ஒரு ஒரு படம் பண்ணார்னா அதில் ஒரு ஹியூமர் இருக்கும், ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கலகல கலகன்னு இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், இது ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனருடைய டிரெக்ஷனும் சரி, அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும் சரி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடித்த கூட நடித்த பாவலாக இருக்கட்டும், அஜய் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பாவா செலவரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சொல்லுங்க சார். நான் முன்னாடியே ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கேன், ஆரஞ்சு மிட்டாய்ன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான், சூதுகோம்ல நான் ஒன் ஆஃப் த லீடு தான். தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு, அந்த படங்கள்லாம் வரும். வரும்பொழுது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்தேன், சட்டம் என் கையில், ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கிரேட். நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர் வாங்க, இது வந்து சின்ன படம் இல்லை, நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 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 தொகையை வச்சுருக்கோம், நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க, வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் வேண்டாம், பட் இது நல்ல படம், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நினச்சது வந்து இது நடந்திருக்கு, இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அது இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வரணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இதன் மூலமாக பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது. பட் கம் அவுட் வெரி வெல், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம். இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகருமே சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான், எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க தான், எல்லா டேரக்டருமே சின்ன டேரக்டராக வந்து பெரிய டேரக்டராக வந்தவங்க தான். அதனால் வெரி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டேரக்டருக்கு, இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். சரிங்க, வரணும்னு நினைக்கிறேங்க. உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வரணும். இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, ரம்ஜான் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி. அது இல்லாமல் நிறைய வெள்ளிக்கிழமை வருது, அதெல்லாம் படம் வேணும்ல. இப்போ 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இது தொடரணும். அப்போ ஒரு 200 படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும், சின்ன ஆக்டருங்க வரணும். அதனால் அது வந்தாலே சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் கேள்வி, இவரை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு, நிறைய கேள்விகள் கேட்பார் இன்றைக்கி, ரொம்ப டீசெண்டாக கேள்வி. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், தேங்க்யூ. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சினிமா படமாக்க வந்திருக்கு சாமி, ஏன் சாமி நீங்கள் வேறு? தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றிங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, தேங்க்யூ. எனக்கு இன்வைட் பண்ண சதீஷ் வந்து, நாங்கள் இப்போ காஞ்சூரி கண்ணப்பன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நான் சொல்லக்கூடாது, பட் வி பிளானிங் ஃபார் 2, நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் பார்த்தேன். சதீஷ் என்னோடய நீண்ட நாள் நண்பர். அவர் வந்து சினிமாவில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்துலேருந்து எனக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து இந்த உயரத்துக்கு அவர் வந்து உட்கார்ந்துக்கிறது பார்க்கும்போது, அவர் ஒரு கதையின் நாயகனாக வச்சு அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் அவர் க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படம் மூலமாக இவ்வளோ நல்ல பர்ஃபார்மரா சதீஷ், இப்படி ஒரு
ஒரு பெரிய ஸ்டாராக வரக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்காங்கிறது வந்து கூட இருந்து எங்களுக்கே ஆச்சரியம் அளிக்கும் போது ஆடியன்ஸ்க்கும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா டைரக்டர் எழுதியிருந்தார். அது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா கிளைமேக்ஸில் சதீஷ் அவர்கள் நடித்த விதமும் சரி, ஒரு பேரலல் கட் ஒன்று போகுது, நான் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு பேரலல் கட் போகுது, அதில் இருந்த எமோஷனும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆச்சுன்னா நண்பராகவும் கூட பயணிக்கிற ஒரு டெக்னீஷியனாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சதீஷ் அவர்களுக்காக. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒத்துமுத்த டீமுக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி நானும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. சட்டமின் கையில் தான் வந்திருக்கோம், அதை பற்றி பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மேடையை இன்னொரு மேடையாக நான் மாற்ற முடியாது. அது இந்த படத்துக்கு நியாயமானதாக இருக்காது. அதனால் சட்டமின் கையிலுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருக்கு லவ் யூ. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பேசாமல் அப்படியே ஓடி போயிடலாமா, இல்லை வந்து பேசணுமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். இது நம்ம பேசினா என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. உண்மை இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் சொல்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் இந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே படம் டைட்டில் கார்டு முடிகிறப்போ ஒரு மாதிரி ப்ரிவியூ ஷோலாம் நம்ம போய் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக முடிஞ்சோடனே எல்லாருமே கைத்தட்டுவாங்களே, நம்ம கை தட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வரும், கை தட்டுவோம் நம்மளே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த படம் முடிகிற டைமில் எனக்கு மனசில் எனக்கு கை தட்டிகிட்டே இருந்தேன், மனசார நான் கை தட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதையோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஸ்பாயிலர் பண்ணுறதுக்கே விரும்பலை. டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஃபிலிம் இது, அதை மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். சட்டமின் கையில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சதீஷ் பத்ருக்கு வாழ்த்துக்கிறேன். அவர் ஒவ்வொரு படங்களும் சரி, காமெடினா இருந்தப்பிள்ளையும் சரி, அப்போது வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருந்தாரு. இப்போது இந்த படத்தில் முழு நீள கதாநாயகனாக, கதையின் நாயகனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாச்சி சீரியஸ்லி வந்து என்னடா பேர் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சிக்ஸர்னு ஒரு படத்தில் ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தார், இந்த படத்தில் அதுக்கு மேலே டபுளாக அடிச்சிருக்காரு தான் சொல்லணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அஜயராஜ் மாஸ்டர் வந்து நான் நம்ம வெங்கட் பிரபு நான் படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜாலியாக சூப்பராக ஒரு கலாச்சிட்டு அப்படி போயிடுவார். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கோட்டில் கூட நம்ம பார்த்தோம், நல்லா சூப்பராக ரோல் பண்ணியிருந்தார். இதில் என்னடா பண்ண போகிறாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாவல் நவகீதன், அவர் கூட திட்டமிரண்ட திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன், இதில் வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி படத்துக்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100 out of 100 நான் டெஃபினட்டாக கொடுத்துருவேன். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் இந்த தியேட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமரா பார்க்க வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ. உங்கள் நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போகிறாங்க, ஆனால் சில விதமாக நீங்கள் வந்து நிறைய படத்தில் வரதில்லை, ஆனால் வந்தால் கூட சின்ன சின்ன சீன்ஸாக வரீங்க. ஏன் உங்களை வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியலையா, இல்லை வந்து நீங்கள் கதை கையில் தமிழாயிடுச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்னென்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனில் சின்ன சின்னதாக பண்ணி பண்ணி தான் பெரியாலாம் வந்திருக்காங்க. சின்ன சின்னதாக பெருசு சின்ன சின்னதாக பண்ணி தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே 100வது படி நம்ம போக முடியாது, இல்லை ஒரு படியாக தான் ஏற முடியும். இப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 90 படி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 படி ஏறிட்டேனா அந்த மாதிரி நானும் என் நண்பர்களோட கை கோர்த்துருவேன் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹாய், நான் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பினே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி சட்டம் என் கையில். இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டம் என் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜேனர்லேருந்து அப்படியே வேறு ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன், அதை தாண்டிய ஒரு டைரக்டர் கொடுத்துருக்காரு. நான் இன்றைக்கி முழுக்க ஃபுல்லாமே டேரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணும்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க, வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்க மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஜய் மாஸ்டர், அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார்.
அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சது நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வருது, கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாண்ணா கண்டிப்பாக வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும், அதுக்காக நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால் எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான், கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவேன். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும்? போதுண்ணே, வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. சூப்பராக இருக்கும் படம், சட்டம் என் கையில் படம் பார்த்தோம். சத்யன் சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டாக்டர் வரல பண்ணியிருக்காரு. இருங்க இருங்க, படத்தை பற்றி பேசலாம். நீங்கள் அஜய் மாஸ்டர் எங்கள் கேங்கிலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு படம், ஜாலியாக இருந்துச்சு, நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. சத்தமே கேட்கலையா? ஓ இருக்கீங்க, எவ்வளோ மைக் இருக்குதே, கேட்குங்க எல்லாரும். ஓகே, நீங்கள் எந்த கேள்விக்கு அப்படின்னு தெரியும். சட்டம் என் கையில் சதீஷன் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பவுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடித்தார்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் அடிச்சிருப்பார். இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டரை வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து, அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணன்னா வேறு லெவலில் வந்து சதீஷன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் ரெண்டு போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன், எல்லாருமே சமையல் பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து, பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது, இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது, ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்கள், தெரியும் எப்பா எதுக்கு நான் எதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு யார் சப்போர்ட் வரும், எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும். அதனால் வேணாம், அதை பற்றி நம்ம பேசிக்கிறேன். ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக. ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. ரெடி சொல்லி ரெடியா? ஓகே, ஹாய் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் பார்த்தோம், எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. அண்டு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனர். ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஆசை அதிகம். எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நான். வாங்க, ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகருக்கு முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது. சில காரணங்களால் இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நல்ல முயற்சி ஒன்று, த்ரில்லர் படம் நிறையா ட்விஸ்ட்டுகளுடன் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க. அண்டு கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அண்டு அதான், நீங்களும் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களோட இன்னும் 3-4 படங்கள் வருது. ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இது நம்ம நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அன்லெஸ் அண்ட் அன்டில் மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் நீங்களா, மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எதுவும்
நிரந்தரம் கிடையாது. பட் இன்றைக்கி பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப 100% பாசிட்டிவாக சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சதீஷ் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும். அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவுமே முக்கியம். பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பென் இஸ் மைட்டியர் தன் தி ஸ்வோர்டுன்னு வாங்க. ஸோ உங்கள் கையில் தான் பென் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம், சட்டமன் கையில் டீம் வந்து அவங்க என்ன நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர் அப்ரிசியேஷன், தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் லைக் ஹவ் யூ ஆல்வேஸ் டூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இல்லைங்க, இதெல்லாம் வரலன்னா நீங்கள் ஏதோ பஞ்சாயத்து வரீங்களா? அவர் மதுரையில் இருக்கேன்னாரு. சூரிய என்ன மதுரையில் இருக்கேன் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ட்ரெய்லர் பார்த்துட்டும் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார். படம் விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாள் அவரும் பார்த்துருவார். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவாவும் இன்னும் ரெண்டு நாளில் பார்த்துறேன் அப்படின்னாரு. ஸோ இல்லை நாங்கள் போய் இல்லை இல்லை பாட்டு போட்டதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் பேசி அவங்க கிட்ட இது பண்ணி வாங்கினது தான். இந்த கதைக்கு இந்த படத்துக்கு ரொம்ப செட் ஆகிற டைட்டில் இருந்துச்சு, அதனால அவங்க கிட்ட கேட்டு ப்ரொடக்ஷன்ல வாங்கி தான் வச்சிருக்கோம். ஆமா 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 ஆமாம். இது இந்த கதை அப்போ நல்லா இருக்கேன். இது நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும், இந்த கதைக்கு செட் ஆகிற டைட்டிலா இருக்கும்ன்றது கண்டிப்பா தெரியும். சதீஷ் சார், நம்ம எப்பவுமே வந்து ஒரு காமெடினா பார்த்துருக்கோம், ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூ இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இதில் வந்து ஒரு ரக்கராக காட்டியிருக்கோம். ஏன் அவர் பார்த்தோன்னு எப்படி தோணுச்சு அதை பண்ண? இல்லை, அவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அவர் டப்புன்னு ஸ்பாட்டில் அடிச்சிருவார். அதெல்லாம் ரொம்ப கோவம், ரொம்ப பயங்கரமான கோவம். வைரல் வேணா சொல்லுங்க, நானே இங்கே கூட அடிச்சிடுறேன். ஆனால் இல்லை இல்லைங்க, அவருக்கு ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடியாக பண்ணியிருக்க மாட்டார், பயங்கர சீரியஸாக பண்ணியிருப்பார் அவர். அண்டு லாஸ்டில் எமோஷ்னலாக இருக்கும் அவர் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் பேசப்படும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது உங்ககிட்ட இந்த படத்தை பற்றி அவர் என்ன தளபதி சொன்னார், மாநாடு பற்றி நீங்கள் அதாவது இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார். கண்டிப்பாக கொண்டு போய் காட்ட போகிறேன். அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார்கிட்ட போய் காட்டுவேன். ஆனால் எல்லாம் நியூஸில் வர மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டாக சொல்லணும்னா அன்றைக்கி வந்து லண்டனில் ஒரு ஷோக்காக போகிறேன். 27ஆம் தேதி வந்து லண்டனில் ஒரு ஷோ இருக்குது, அதுக்காக போகிறேன். அதுக்கு முன்னாடியே லண்டன், ஏங்க லண்டனில் என்ன ஒரு போன வாரம் கூப்பிட்டா போவாங்க? அது ரொம்ப நாளாக ப்ராசஸ் ஆகி அந்த வீடியோலாம் போட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்பலாம் முன்னாடியே அந்த லண்டன். ஆ, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 படங்கள் வருது. எல்லாமே கண்டிப்பாக மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் தான். அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மக்கள்கிட்ட நான் அதையும் கேட்டுக்கிறேன். எல்லா படமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ஓடணும். அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை. இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த ரெண்டாம் தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் பத்தாம் தேதி வேட்டையன் வர வரைக்கும் ஒரு 2 வாரம் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல டைமாக நாங்கள் பார்க்குறோம், அதனால தான் அந்த மாதிரி வரோம். ஆமாம் ஆமாம். நீங்கள் நடுவில் தனியாக பேசும்போது நல்லா பேசுறீங்க. அது அந்த இதுக்கு முன்னாடி நின்றா சரி ஓகே. இல்லை எனக்கு ஓகே, மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறோம் அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டருக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபன்னுக்கான மூட இல்லை. இதில் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு எமோஷ்னலான படம் தான். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயமும்
உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம். அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரெஸ்ஸு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ அதை உண்மையை நாங்கள் வந்து படத்துலையும் சொல்லியிருக்கோம், ப்ரெஸ்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனலும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு எல்லாருமே அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோடு வந்தாங்க. அந்த கண்ணில் வந்த தண்ணி எங்களுக்கு முகத்தில் சிரிப்பாக வர்றது சந்தோஷமாக இருக்குது. இப்போ தானே கேட்குறீங்க, எனக்கு புரியல. வந்தவொடனே நான் மட்டும் வரிசையாக எல்லா படம் பேருமா சொல்கிறது நான் வேட்டையின்னு வருது அந்த ஒரு சாங். ஆமாம் ஆமாம், அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா, நான் வந்து சும்மா ஜாலியாக அவர்கிட்டே சொல்லுவேன். இந்த விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடிப்பார், அப்படியே டக்குன்னு இதாக அந்த மாதிரி அணி சாங்கு அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆகிடுது. இதுலேயும் மனசுலாயோ பயங்கரமான வெறித்தனமான சாங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர், மிகப்பெரிய வெற்றி அடையும் நானும் அதுக்கு வந்து வேண்டிக்கிறேன். கேலி பண்றதே இல்லைங்க, அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டர் தான் இது. அதுல அந்த அதை இது பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆமாம் அது. அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம், நான் இப்போ படம் பார்த்தேன், என்னை விட எனக்கு ரொம்ப ரெண்டு பேரை பிடிச்சிருந்த படத்தில் ஒன்று அஜய் மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு, அண்டு பாவல் இன்னைக்கு வரல. ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அதான் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின் அது எப்படி சொல்லு, இங்கே வரலன்றீங்களா இல்லை படத்தில்? இதெல்லாம் உங்கள் கருத்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் என்னோடய மச்சான், அதனால் ஹீரோயின் கொடுக்கல. கல்யாணம் பண்ணி ஒரு ஹீரோயின் கொடுத்துட்டாரா எனக்கு, அதாவது அவங்க தங்கச்சியை, அதனால் படத்தில் ஹீரோயின் வைக்கலைங்க, அதனால் ஹீரோயின் கொடுக்கல. ஆமாம் இல்லை, இந்த கதைக்கு தேவைப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கண்டிப்பாக இல்லை, இன்றைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடினால் நிறைஞ்சு வழியுது. தமிழ் சினிமா இன்றைக்குமே சூப்பரான ஆட்கள் இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சூரியனோட அந்த இன்னொரு டைமென்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேயே விடுதலை கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாலும் அவரும் சூப்பராக பண்ணுறாரு. சந்தானம் சார் அப்படி தான், அவர் வந்து எல்லாத்துலேயுமே தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வரிசையில் எனக்கு சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. அண்டு கண்டிப்பாக தமிழ் சினிமா இன்றைக்குமே நல்ல காமெடினால் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, நம்ம வாண்டடாக இது தான் பண்ணோன்னு இல்லை, வர படங்கள் கொஞ்சம் லீடாக வருது, அதில் நம்ம படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். அதை சொல்லாதீங்க, அதை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது, ஒரே கண் தண்ணி தான். அந்த அந்த விஷயத்தை வந்து என்னால் எதிரே பார்க்க முடியல. அதுவும் ஒரு மீம் வேறு ஒன்று வந்து, இது ரீல்ஸ் ஒன்று அதில் பார்த்தேன், அது பிரியமானவலை படத்தோட சீன் நினைக்கிறேன். அவர் வந்து போகும்போது சொல்லிட்டு போவார், அப்படியா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட கம்பேர் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆஸ் எ ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக, விஜய் சார் ஃபேனாக, ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக, விஜய் சார் வந்து இனிமேல் இந்த அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஃபேனாக எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் அது. ஆ இங்கே முடிச்சுட்டு வந்து, ஆ ஆமாம், அதில் வந்து விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை விட்டு போவார் சரிங்களா, எஸ்கே கிட்ட. அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து என்ன, விஜய் சாரை வந்து விஜய் சார் தான் அந்த ரெஃபரன்ஸ் பண்ணுற போது தாண்டி சிவா அவர் தனியாக ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவரே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஸோ அவரே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்கறத விட ரெண்டு பேருமே வேற வேற இடத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய, அதை நீங்கள் அவரை கேளுங்க சொல்லுவார், என்ன எப்படி கேட்குறீங்க, அவர் கேளுங்க எங்கேயாவது வரும்போது கண்டிப்பாக. ஆ அதான் அதான்.